தேதி தென்காசியில் நிறுத்தப்பட்டிருந்த தபால் வாக்கு எண்ணும் பணி மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கள விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியிருக்கிறது, இதற்காக என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக லாவண்யா, தென்காசி சட்டப்பேரவை தொகுதிக்கான தேர்தல் பொது தேர்தலாக கடந்த 2021 அன்று நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பழனி நாடாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செல்வ மோகன்தாஸ் பாண்டியனும் போட்டியிட்டனர். இவர்கள் உட்பட 18 பேர் இந்த வேட்பாளராக களமிறங்கினர். இதில் வந்து பழனி 89,315 வாக்குகளும் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் 88,945 வாக்குகளும் பெற்றனர். 370 வாக்குகள் வித்தியாசத்தில் பழனி நாடார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதுல 2,833 தபால் வாக்குகள் இருந்தது. அந்த தபால் வாக்குகள்ல 1,609 தபால் வாக்குகள் பழனி நாடாருக்கும் 674 தபால் வாக்குகள் செல்வமோகன்தாஸ் பாண்டியனுக்கும் கிடைத்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தபால் வாக்குகள் எண்ணுதல குளறுபடி ஏற்பட்டதாகவும் கடைசி இரண்டு சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை சரியாக நடைபெறவில்லை என்ற குற்றம் சாட்டி செல்வமோகன்தாஸ் பாண்டியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக வெளியிடப்பட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் முழுமையாக அந்த தபால் வாக்குகள் பதிவான 2,833 தபால் வாக்குகளை முழுமையாக எண்ணப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. அதற்காக தென்காசியினுடைய வருவாய் கோட்டாட்சியர் லாவண்யா தலைமையில் அந்த எண்ணும் பணி அப்படிங்கிறது காலையில் துவங்கியது. தற்போது துவங்கிய நிலையில் அதாவது அந்த தபால் வாக்குகள் அப்படிங்கிறது 13A, B, C என மூன்று கட்டங்களாக இருக்கும். அதை அந்த வாக்குச்சீட்டு ஒரு 13B அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் 13C அப்படிங்கிறது வந்து அந்த வாக்காளரை சான்றொப்பம் இடக்கூடிய அதிகாரி கையெழுத்திட்டு இருப்பார். அதனை காட்ட வேண்டும், அதை காட்டி முழுமையாக எண்ணப்பட வேண்டும் என்று அதிமுக வேட்பாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் முழுமையாக அந்த சட்ட விதிகளை முழுமையாக படித்த, அந்த தீர்ப்பை முழுமையாக படித்த தென்காசி மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் லாவண்யா ஆகியோர் முழுமையாக படித்து தற்போது மீண்டுமாக வாக்கு எண்ணும் பணியை துவக்கியிருக்கிறார்கள். தற்போது வாக்கு எண்ணும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. 13C அதாவது அதிமுக வேட்பாளருடைய கோரிக்கையை ஏற்று முழுமையாக 13A, B, C மூன்று முழுமையாக காட்டப்பட்டு அந்த வேட்பாளர்களுடைய ஏஜென்ட்கள் அல்லது வேட்பாளர் யாராவது ஒரு நபர் 18 பேர்கள் உள்ளே இருக்கிறார்கள், அவர்கள் முன்னிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.